ஹாய் எல்லாருக்கும், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் பியூட்டி பீஸ். இன்னைக்கான வீடியோட பிக்மெண்டேஷனுக்கு பெஸ்ட் ரெமெடி தான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு வந்து ஃபேஸில் நெத்தி மட்டும் கருப்பாக இருக்கும், மற்ற ஏரியாலாம் நார்மலாக இருக்கும், நெத்தி மட்டும் கருப்பாக இருக்கும். இல்லைனா அப்பர் லிப் ஏரியா மட்டும் ரொம்ப கருப்பாக இருக்கும், இல்லைனா கழுத்து ஃபுல்லாக ரொம்ப கருப்பாக இருக்கும். ஸோ கழுத்து டார்க் நிற்கிறனாலும் சரி, இல்லை நெத்தி கருப்பாக இருந்து அப்பர் லிப் மட்டும் கருப்பாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு மூணு ஸ்டெப் சொல்கிறேன், ஸ்டெப் ஒன், ஸ்டெப் டூ, ஸ்டெப் த்ரீன்னு சொல்லிட்டு. அதுக்கு நான் எப்படி சொல்லணும்னா, அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிக்மெண்டேஷன் வந்து கண்டிப்பாக ஒரு 1 month, 1.5 months உங்களுக்கு நல்லாவே ரெடியூஸ் ஆகிடும். ஸோ இப்போ அந்த ரெமெடி தான் நம்ம எப்படி பண்ணலாம்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைபே பண்ணலாம், ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் குட்டி பெல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ வீடியோக்குள்ளே ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஸ்டீமிங். ஸோ அதுக்கு நான் வந்து வார்ம் வாட்டர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து தண்ணி வந்து ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, இது மாதிரி ரொம்ப ஆறி போயும் இருக்கக்கூடாது. ஸோ ஒரு வார்ம் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி ஒரு சாஃப்டான ஒரு துணியை ஒரு 5 நிமிஷம் முக்கி வச்சுக்கோங்க. அந்த துணியை அப்புறமா நீங்கள் வந்து என்ன மாதிரி இப்போ நான் காமிக்கிற பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சிட்டதுக்கப்புறமா உங்கள் ஃபேஸில் ஜஸ்ட்டு உதரம் கொடுக்குற மாதிரி அதை ஜஸ்ட்டு மேலே போட்டுட்டு இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. ஸோ தட் வந்து போர்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். அந்த வார்ம் வாட்டர் பட்டாலே வந்து போர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம எது பண்ணாலுமே வந்து ஸ்கின்னுக்குள்ளே போய் நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 வாட்டி உதரம் கொடுக்குற மாதிரி பண்ணிட்டதுக்கப்புறமா நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணலாம். செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்க்ரப்புங்க. ஸோ ஸ்க்ரப்புக்கு வந்து நான் 2 main ingredient எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு மெயின் இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி மாவு. அரிசி மாவு வந்து அரிசி எந்த அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை நல்லா பொடியாக்கி 1 spoon அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அது கூட வந்து சாண்ட்லூட் பவுடர், இல்லைனா முல்தானி மட்டி, இல்லைனா ஏதாவது ஒரு நல்ல பொடி, குக்கும்ப பவுடர், ஆரஞ்ச் பீல் பவுடர், அந்த மாதிரி நிறைய பவுடர் மார்க்கெட்டில் இருக்குது, அது ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க. சாண்ட்லூட் பவுடர் வந்து நல்லா எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ அதை எடுத்துக்கிட்டு அதை நல்லா தண்ணியோடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தண்ணியோடு மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு திக் பேஸ்ட்டாக நீங்கள் கொண்டு வாங்க. திக்காக இருக்கணும், ரொம்ப இதாக இருக்கக்கூடாது, திக் லிட்டில் பிட் திக்காக இருக்கணும். அதை நீங்கள் வந்து உங்களோட அஃபெக்டட் ஏரியா நெத்தி மேலேயா, இல்லை வந்து உதட்டுக்கு மேலே, அதை உதட்டுக்கு மேலே அப்பர் லிப்பா என்னமோ அந்த இடத்துல மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. பட் நான் வீடியோவில் உங்களுக்கு வந்து ஃபுல் ஃபேஸ்க்கே நான் வந்து உங்களுக்கு வந்து நான் அதை அப்ளை பண்ணி காமிக்கிறேன். பட் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஃபுல் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணாமல் எந்த இடமோ அந்த இடத்துல மட்டும் ஒரு 5-10 நிமிஷம் இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து நார்மல் தண்ணி இருக்கும்ல அதில் நீங்கள் வாஷ் பண்ணாலே போதும். ஸோ ஒரு 5 நிமிஷம் இல்லைனா ஒரு 7 நிமிஷம் இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிட்டதுக்கப்புறம் மறக்காமல் வந்து கோல்டு வாட்டரில் வாஷ் பண்ணிட்டதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸை நீங்கள் வந்து நல்லா தொடச்சிக்கோங்க. இப்போ நம்ம வந்து 3rd step மூவ் பண்ண போகிறோம். ஸோ 3rd step என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கு. ஸோ கண்டிப்பாக எது நம்ம பண்ணாலும் பேக் கண்டிப்பாக பண்ணணும். ஸோ பேக்குக்கு வந்து அகெயின் அதே மாதிரி நான் ஆயிரோட சாண்ட்லூட் பவுடர் எடுத்திருக்கேன், 1 spoon எடுத்திருக்கேன். ஸோ இது கூட நான் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் தண்ணியோ, ரோஸ் வாட்டரோ, தயிரோ, பாலோ எதாக இருந்தாலுமே அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் இந்த ரெமெடியை கண்டிப்பாக நல்லா கண்டினியூஸாக செஞ்சிங்கன்னா நல்ல ரிசல்ட் பார்க்க முடியும் நீங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு பேக் மாதிரி ரெடி பண்ணி அதை உங்களோட அஃபெக்டட் ஏரியா நெத்தி மேலே ரொம்ப கருப்பாக இருந்ததுன்னா அங்கே போட்டுக்கலாம், இல்லை டார்க் நெக் இருக்குன்னா அங்கே நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை அப்பரில் பெரிய ரொம்ப பிளாக்காக இருக்குன்னா அந்த இடத்துல போட்டுக்கலாம். பட் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஃபுல் ஃபேஸ்க்கே நான் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன். அண்ட் எனக்கு வந்து முதல்ல பிக்மெண்டேஷன் இருந்தது, இதை நான் இப்போ கண்டினியூஸாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு இப்போதைக்கு அவ்வளோ சுத்தமாக பிக்மெண்டேஷன் இல்லை, ரொம்ப லைட்டாக தான் இருந்தது, கொஞ்சம் நல்லாவே குறைஞ்சிருக்குன்றதுனால தான் இந்த ரெமெடி நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் வந்து ஃபுல் ஃபேஸ்க்கு இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது ஜஸ்ட்டு வந்து பிக்மெண்டேஷனை மட்டும் போகாமல் ஃபேஸை நல்லா பிரைட்டன் பண்ணி நல்லா சாஃப்டாக்கி கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை நீங்கள் பண்ணிவிட்டு அந்த பேக் வந்து ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊர்னி நல்லா காஞ்சிரும். அப்புறமா நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸை அகெயின் வாட்டரில் வாஷ் பண்ணிட்டதுக்கப்புறமா டோனிங் இல்லைனா மாய்ஸ்சரைசிங் ஸ்டெப்பை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. முக்கியமாக டோனிங் ஸ்டெப் வந்து பண்ண மறந்துடுங்க. ஜஸ்ட் ஒரு பேடில் வந்து ரோஸ் வாட்டர் போட்டுட்டு ஃபுல் ஃபேஸை தொடச்சி எடுத்துருங்க. அப்போ தான் போஸ்ட்டில் இருக்கிற அழுக்கு எல்லாமே நம்மளுக்கு திரும்பி வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்கள் எதாக இருந்தாலுமே வந்து கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க அந்த குட்டி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.